அன்பார்ந்த பொதிகை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த தமிழ்த்தேன் சுவைத்தேன் என்கின்ற அற்புதமான நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. தெய்வ சேக்கிழார் என்று தமிழகம் போற்றக்கூடிய ஒரு தெய்வமா கவிஞர் சேக்கிழார் பெருமான் அவர் தந்திருக்கக்கூடிய பெரிய புராணத்தில் இன்றைய தினம் புகழ்ச்சோழர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நாயனாருடைய வரலாற்றை சிந்திக்கப் போகிறோம். எப்போதுமே சேக்கிழார் சொல்லுகிற 63 நாயன்மார்களுடைய வரலாற்றில் சோழர்களுடைய வரலாறுனா இன்னும் கொஞ்சம் ஒரு டெப்த்தாக சொல்லுவார். ஏன் சொல்லுவார் அப்படின்னா, அங்கே தானே அவர் வேலை பண்ணிக்கிருந்தார். தன்னை பிறந்த வள்ளல் யார்? அனபாய சோழன்கிட்ட இருந்தார் இல்லையா? அதனால் அந்த சோழ நாட்டின் மீது தனி அன்பு எப்போதும் தெய்வ சேக்கிழாருக்கு உண்டு. அப்படி புகழ் சோழரை சொல்லுகிற போதும் சோழ நாட்டை நாட்டிற்கு ஒரு வணக்கம் சொல்லிவிட்டு நம்முடைய தெய்வ சேக்கிழார் அந்த புராணத்தை வழிநடத்தி செல்கிறார். குலகிரியின் கொடு முடிமேற் கொடி வேங்கை குறியெழுதி நிலவு தரு மதிக்குடை கீழ் நெடுநிலங்காதனிதளிக்கும் மலர்புகழ் வந்தமிழ் சோழர் வளநாட்டு மூதூர் உலகின் வளராணிக்கெல்லாம் உள்ளுரையும் உறையூர் என்று அந்த ஊரை பற்றி சொல்லுகிறார். உறையூர் என்கின்ற ஊரிலே நம்முடைய புகழ் சோழர் பிறந்தவராக இருக்கிறார் என்று சொல்லுகிற போது, உறையூர் எங்கே இருக்கிறது? சோற்றால் மிளையடைக்கும் சோழவள நாட்டில் இருக்கிறது. சோழவள நாட்டினுடைய சிறப்பு என்ன? குலகிரியின் கொடு முடிமேல் கொடிவேங்கை குறியெழுதி. சோழர்கள் அரசாண்ட பகுதி என்றால் தஞ்சை பகுதி மட்டுமல்ல, சோழர்களுடைய சாம்ராஜ்யம் என்பது உலகத்தினுடைய பல பகுதிகளுக்கு சென்றது. கடாரம் கொண்டான் என்று கம்போடியா நாட்டில் வரைக்கும் சென்றிருக்கிறார்கள். அங்கோர்வாட் என்று கோவில் ஒரு கோயில் இருக்குது. அங்கோர் அற்புதம் என்று ஒரு புத்தகம் பா முத்துக்குமாரசாமி என்கின்ற ஒரு ஐயா எழுதினார்கள். அங்கோர் அற்புதம் என்ன? அங்கோர் அற்புதம், அங்கோர்வாட்டு தான் அற்புதம். அதை யார் செய்தார்கள்? சோழர்கள் செய்தார்கள். அது மட்டுமா, இங்கிருந்து வடக்கே சென்று காசியை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய மலையிலே தங்களுடைய புலிக்கொடியை நாட்டினார்கள். குலகிரியின் கொடு முடிமேற் கொடி வேங்கை குறியெழுதி. வேங்கை என்ன? புலி. புலிக்கொடியை இமயத்திலே நாட்டி இமயவரம்பன் என்று சொல்கிறார்கள். அந்த மாதிரி அந்த புலிக்கொடியை நாட்டி அரசாண்ட மாபெரும் பரம்பரைக்கு உரித்தானவர்கள் யார் என்று கேட்டால் நம்முடைய சோழர்கள். குலகிரியின் கொடுமுடிமேற் கொடி வேங்கை குறியெழுதி நிலவு தரு மதிக்குடைக்குள் நெடுநிலாங் தனிதளிக்கும். எப்பவுமே மன்னர்களுடைய கொடி இப்படி இருக்குது, குடைன்னு ஒன்று இருக்குது. மன்னர்களுக்கு என்று பல சின்னங்கள் உண்டு. முரசுன்னு தனியோசு முரசு இருக்குது. அவர்களுக்கு மாலை ஒரு மாலை இருக்கிறது. அதே போல் அவர்களுக்கு குடை இருக்கணும், வெண்சாமரம் இருக்கணும். இவர்களுடைய குடை எப்படி இருக்குன்னு கேட்டால், நிலவு எப்படி அந்த குளிர்ச்சியை தருமோ அதை போல் குடை இருக்குமா. சிலப்பதிகாரத்தை சொல்லுகிற போது, திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கரர்தார் சேர்ந்து குளிர்வெண் குடை போன்று அங்கன் உலகளித்தரான். அந்த குடையினே அவருக்கிடையே அந்த குளிர்ச்சியை போன்று இந்த தந்த சந்திரன் உலகத்தை காப்பான் என்று சொல்கிறார். அந்த நிலவு தரக்கூடிய அந்த ஒளியைப் போல, அது தரக்கூடிய குளிர்ச்சியைப் போல இவர்கள் நாட்டை காக்கக்கூடியவர்களாக சோழர்கள் இருக்கிறார்கள். நெடுநிலாங்க அந்த நிதிக்கும் மலர்புகழ் வந்தமிழ் சோழர் வளநாட்டு மூதூர். வண்தமிழ் சோழர்னா வன்மையான தமிழ், நல்ல தீன் தமிழை பேசக்கூடிய தமிழர்கள் அந்த தஞ்சை பகுதி ஆண்ட சோழ மன்னர்கள். அந்த உலகிலே ஆணிக்கெல்லாம் உலகில் வளர் அணிக்கெல்லாம் உள்ளுரையும் உறையூர் என்று சொல்கிறார். அந்த உலகத்திற்கே ஒரு உரித்தான ஒரு ஊர் அப்படின்னு சொன்னால் உறையூரை சொல்லலாம் என்று சொல்கிறார்கள். அந்த உறையூரிலே பிறந்தவராக நம்முடைய பெரு வணக்கத்திற்குரிய நாயனார் புகழ் சோழ நாயனார் இருக்கிறார். அவரை பற்றி சொல்லுகிற போது, அவர் புகழ் சோழர் அங்கே இருந்தாலும் கூட, சோழ நாட்டில் பிறந்திருந்தாலும் அவர் அங்கே மட்டும் இல்லாமல் இங்கே வருகிறார். எங்கே வருகிறார் என்று கேட்டால், கருவூர் என்கின்ற ஊருக்கு வருகிறார். அதற்கு முன்பாக அந்த அரசர்கள் சோழ அரசர்கள் என்னெல்லாம் செய்தார்கள் என்று கேட்டால், அரசாட்சி செய்வது மட்டுமல்ல, தாங்கள் செய்கிற அரசாட்சியை அரணை சாட்சியாக வைத்து செய்வார்கள். ஆண்டவனை முன்னிறுத்தி வழிபாடு செய்வார்கள். எதாக இருந்தால் நான் தான் செய்கிறேன் அப்படின்னு இருமாற்பு கொள்ள மாட்டார்கள். இப்போ நான் என்கின்ற எண்ணம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆட்சி சரியானதாக இருக்காது. தனக்கு மேலும் ஒருவன் இருக்கிறான் என்கின்ற எண்ணம் வர வேண்டும். அப்படி வராதவனாக தானே கடவுள் என்று தற்பெருமை கொண்டவனாக யார் இருந்தார்? இரண்யகசிபு என்று சொல்லக்கூடிய ஒருவன் இருந்தான். எல்லாரும் ஓம் ஹரி ஓம் என்று சொல்லுகிற போது, யாரும் அறிய வேண்டாம் எனக்கு இந்த உலகத்திலேயே கடவுள் நான் தான் என்று சொல்லி
ஓம் இரண்யாய நமகே என்கின்ற மந்திரத்தை எல்லாரத்தையும் சொல்லுங்கள் என்று சொல்லி இருமாப்பு கொண்டவனாக அவன் இருந்தான். என்ன மாறும் அப்படின்னு கேட்டால், தனக்கு நான் தான் கடவுள்னா தனக்கு மேலே ஒருத்தர் இல்லை அப்படின்னு வந்துருச்சுனாவே நம்ம இஷ்டத்துக்கு ஆடுவோம். நமக்கு மேலே ஒருத்தர் தட்டி கேட்குறக்கு இருக்கிறாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் தானே இந்த நாடு ஓடிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கு வரைக்கும் கடவுள் உண்டா இல்லையான்லாம் பேசுகிறாங்க. கடவுள் உண்டோ இல்லையோ அது இரண்டாவது பட்சம். கடவுள் என்கின்ற ஒருவர் இருக்கிறார், நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்கிறது, அதற்கு பயந்து நடக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கிறால் தான் இன்றைக்கு வரைக்கும் இந்த உலகத்தில் கொஞ்சமாவது நீதி நேர்மை ஒழுக்கம் உண்மை இதெல்லாம் கொஞ்சமாவது இருக்குது. யாருமே இல்லை நான் தான் பெரியாள் அப்படின்னு ஒன்று வந்துடுச்சு வச்சுக்கங்களேன், யாருக்கும் கட்டுப்பட்டவனாக நான் இருக்க மாட்டேன், நான் வைத்தது தான் சட்டம் என்று இருப்போம். அப்படி கட்டுப்பாடுகளுக்குள் நாம் இருப்பதற்கு காரணம் ஆண்டவன். இன்றைக்கு ஆண்டவன் காப்பாற்றுகிறார்களோ இல்லையோ அறிவியல்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் நாம் வந்துட்டோம். 1000 கண்ணுடையாள் அம்மன் கோவிலையும் கூட 100 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. ஆண்டவனுடைய ஆலயம் தான், ஆனாலும் 100 கண்காணிப்பு கேமராக்கள் இருந்தால் தான் நம்ம ஒழுக்கமாக இருப்போம். கண்காணிப்பு கேமராக்களால் கண்காணிக்கப்பட்டு அதன் மூலமாக வருவதற்கு பேர் ஒழுக்கம் இல்லையே. ஒழுக்கம் என்பது உள்ளிருந்து வர வேண்டும். அது எப்படி வரும்? மேலே ஆண்டவன் இருக்கிறான் என்கின்ற ஒரு அச்சம் இருக்க வேண்டும். அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவாறு தொழில் என்று திருவள்ளுவர் சொல்லுவார். எதுக்கு அஞ்ச வேண்டும்? அதுக்கு அஞ்ச வேண்டும், இறைவனுக்கு அஞ்ச வேண்டும். அதனால் இது இவ்வளவு சிறப்பாக ஆட்சி செய்தாலும் சோழர்கள் இறைவனுக்குரிய அத்தனை இடத்தையும் கொடுத்து இறைவன் வாழக்கூடிய திருக்கோவில்களை பேணி திருத்துண்டு செய்தவர்களாக இருக்கிறார்கள். பிறை வளரும் செஞ்சடையார் பேணு சிவாலயம் எல்லாம் பிறை வளரும். அவருடைய திருமுடியில் பிறையை வைத்தார் சிவபெருமான். ஏன் இங்கே சொல்லணும், ஏன் சிவாலயங்களை அவர்கள் செய்தார்கள்னு கேட்டால், சிவனை போல அடைந்தவர்களுக்கு அடைக்கலம் தரக்கூடிய கடவுள் வேறு யாருமே கிடையாது. இந்த சந்திரன் தேய்ந்து ஓய்ந்து மாய்ந்து போக கடவுள்னு ஒரு சாபம் பெற்றான். சாபத்தை பெற்ற அவன் எங்கே வந்து விழுந்தான்? சிவபெருமானுடைய அடியிலே வந்து விழுந்தான். அடியிலே விழுந்தவனை மடியிலே வைக்காமல் முடியிலே வைத்தார் சிவபெருமான். அப்படி யாரெல்லாம் ஆண்டவனுடைய திருப்பாதம்தான் பற்றுக்கோடு என்று பற்றி கொள்கிறார்களோ அவர்களுக்கு இறைவன் ஒரு மாற்றத்தை கொடுப்பார். அதனாலே பிறை வளரும் செஞ்சடையார், அந்த பிறையை தலையிலே வைத்திருக்கார், பிறை வளரும் செஞ்சடையார் பேணு சிவாலயங்கள் எல்லாம் இறைவன் வாழக்கூடிய அந்த தலையிலே சந்திரனை வைத்திருக்கக்கூடிய சிவபெருமான் வாழக்கூடிய அத்தனை திருக்கோவில்களெல்லாம் பேணுபவர்களாக இருந்திருக்கிறார்கள். பேணு சிவாலயம் எல்லாம் நிறைபெறும் பூசனை விளங்க நீடு திரு தொண்டர்தமை குறையிறந்து வேண்டுவன குறிப்பின் வழி கொடுத்தருளி முறைபுருந்து திருநீற்று முதனொளி பாலிப்பார். என்ன சொல்கிறாங்க, நிறை நிரம்ப நிறைபெறும் பூசனை விளங்க, நல்லா பூசை நடக்கணும், 5 வழிபாடாக சிறப்பாக நடக்கணும். இப்போ கோயிலில் ஒரு பூசை நடப்பதால் எவ்வளவு ஏற்ப என்ன ஆண்டவனுக்கு தேவைக்காக பூஜை பண்ணுறோம், அங்கே இருக்கக்கூடிய அந்தனருக்கு அதன் மூலமாக வருவாய் கிடைக்கிறது, கோயிலையும் சுத்தம் செய்யக்கூடிய அந்த தூய்மை பணியாளருக்கு பணம் கிடைக்கிறது, மடப்பள்ளியிலே அமுது செய்யக்கூடிய அந்த பெண்களுக்கு உணவு கிடைக்கிறது, ஆண்டவனுக்கு படைக்கப்படுகிற உணவின் மூலமாக 4 உணவு கிடைக்கிறது, தினமும் கோயில் பூஜைன்னு சொன்னால் அதை கோவிலை சுத்தம் செய்வார்கள், சுத்தம் செய்கிற போது அதை திருவலகாலிட்டு அதற்கு மேலே சாணி தெளிப்பார்கள், கோயிலுக்கு வருகிற போது எல்லாரும் சுகாதாரம் உடையவர்களாக இருப்பார்கள், அது மட்டுமல்ல அரிசி மாவால் கோலம் போடுவார்கள், அது எறும்பு போன்ற 2 அறிவு உயிரினங்களுக்கு அது தானம். இப்போ நீங்கள் வேணால் பாருங்கள், ஒரு 10 முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜுன்னு ஒன்று, இந்த பிச்சைக்கார பொட்டி இருக்குல்ல, பிச்சைக்கார பெட்டி, ஃப்ரிட்ஜுக்கு தமிழில் பிச்சைக்கார பெட்டின்னு வச்சுக்கலாம். ஏன் அப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டால், இப்போ ஒரு காலத்தில் வீட்டில் மீந்து போன பொருளெல்லாம் யார் போடுவோம்? பிச்சைக்காரனை கூப்பிட்டு இந்தான்னு போடுவோம். இன்றைக்கி அப்படி இல்லை, எவனுக்கு நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பெட்டியை திறக்கிறோம், போட்டுடுறோம். போட்டுட்டு தேவையான நேரத்தில் சுட வச்சு சாப்பிட்றோம். சூடு பண்ணி, அதாவது சுடச்சுட சாப்பிட்ட காரணம் போய் காலம் போய் இப்போ சுட வச்சு சாப்பிட்ற காலம் வந்துருச்சு இல்லையா. ஒரு காலத்தில் நீங்கள் வேணால் பாருங்கள், நாம் உள்ளே இருப்போம், இல்லாத ஒருவர் வீட்டுக்கு வெளியே நிற்பார், வீட்டுக்குள்ளே இருந்து சாப்பாடு வீட்டுக்கு வெளியே போகும் இல்லையா. சாப்பாடு வாங்குகிறவர் தாழ்ந்தவர், கொடுக்கிறவர் உயர்ந்தவர், அப்படி தானுங்களே. இன்றைக்கி அப்படி இல்லை, பூராமே அறிவியல் நுட்பம் அப்படின்னு வளர்ந்துட்டோம். ஆர்டர் பண்ணிடுற சாப்பாடை, அதாவது குக் பண்ணி சாப்பிட்ட காலம் போய் புக் பண்ணி சாப்பிட்ற மாதிரி ஆகிடுச்சு. என்ன ஆச்சு, புக் பண்ணிடுறோமா, நம்ம உள்ளே இருக்கோம், வெளியிருந்து சாப்பாடு வருது, உள்ளே வருகிறது. முதல்ல என்ன சொன்னேன், சாப்பாடு போடுகிறவன் உயர்ந்தவன், வாங்குகிறவன் பிச்சைக்காரன் இல்லையா. அப்படி தானே பிச்சைக்காரன் நம்ம கொடுத்துட்ருந்தோம். இன்றைக்கி அப்படி இல்லை, யாரோ ஒருத்தன் வந்து சாப்பாடு போடுறான், பிச்சைக்காரனை போல் நாம் உள்ளே இருந்து கொண்டு அதை வாங்குகிறோம் என்று சொன்னால், இதெல்லாம் நாகரிகத்தினுடைய அடையாளங்களிலிருந்து நாம் கீழே போய் கொண்டு இருக்கிறோம். இன்னொருவரை போல் நாம் இருக்க வேண்டும் என்று நினைப்பது,
உணவுக்கு என்று இன்னொருவர்களை சார்ந்திருப்பது, அதுவும் வாரத்தில் ஒரு நாளாவது வெளியே சென்று உணவு அருந்த வேண்டும் என்கின்ற ஆசையில் திளைத்திருப்பது. ஒரு காலத்தில் கிராமங்களில் போய் பார்த்தீங்கன்னா கடையில் போய் சாப்பிட்றவங்களை கேட்டால் கடையில் சாப்பிட்றாங்கப்பா அப்படின்னு சொல்லி அவர்களை ஒரு எப்படி பார்ப்பார்கள்னா ஒரு இழிவாக பார்ப்பார்கள், இல்லத்தில் சாப்பிட வேண்டும் என்று. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை, கடையில் போய் சாப்பிட்றதா பெரிய சிறப்பு. என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னார், நகைச்சுவை பேச்சாளர் சொன்னார், அவரும் அவருடைய மனைவியும் ஹோட்டலுக்கு போனாங்களாம். ஹோட்டலுக்கு போனபோது ஆண்களும் இருக்காங்க, பெண்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறாங்க. மனைவி சொன்னாங்களாம், இவங்களை பார்த்து எவ்வளவுமே வீட்டில் சமைக்க மாட்டா போல் இருக்கு, எல்லோரும் இங்கே வந்துடுறாங்க அப்படின்னு. உடனே இவர் முறைச்சி வரப்பா இந்த அவருடைய மனைவியை பார்த்தாராம், ஏன் அந்தமாக வந்திருக்கா இல்லையா. ஆக உணவிலிருந்து தான் உணர்வு ஏற்படுகிறது என்று சொல்லலாம். நம்ம அந்த காலத்தில் கோலம் போடுவதிலிருந்தும் கூட தானம் செய்வது இருந்தது இல்லையா. இப்போ நான் ஃப்ரிட்ஜை பற்றி சொன்னேன், இன்றைக்கி பால் தயிர் எல்லாமே ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம், அதில் ஒன்றும் ரெட் பாடிக்கு தவிர எல்லாமே வச்சாச்சுன்னு வச்சுக்கங்களேன். சரி, ஏன் அந்த குளிர் ஊட்டப்பட்ட பெட்டியில் எல்லாம் வச்சு நம்ம சாப்பிட்றோம்? ஒரு நாளையும் நம்மளை அந்த குளிர் ஊற்றப்பட்ட பெட்டியில் வைப்போம், வைப்பார்கள் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இப்படி வச்சுக்கிறோம்னு வச்சுக்கலாமே. சரி, அதுலேருந்து உணவு எடுத்து நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, பால் தயிர் எல்லாத்தையும் அதில் தான் வைக்கிறோம். இந்த பெட்டி கண்டுபிடிக்கப்படாததுக்கு முன்பாக, குளிர்சாதன பெட்டி இல்லாததுக்கு முன்பாக உரி என்கின்ற ஒன்றை கட்டி வைத்திருப்பார்கள் வீட்டிலே. உரி என்று மேலே இருந்து இருக்கும், அதில் பால் தயிர் வெண்ணெய் போன்றெல்லாம் வைத்திருப்பார்கள். அதிலும் கூட எறும்புகள் போய்விடுவதற்கு வாய்ப்புண்டு, மேலே அந்த மரத்தின் வழியாக ஏறி உரியிலே போய் அந்த பால்லாம் இருக்கும் இல்லையா. அப்போ கீவா ஜெகநாதனையாவுக்கு பால் கொடுத்தார்களாம், பால் கொடுக்கும்போது இந்த பாலில் ரெண்டு எறும்பு இருந்துச்சான். அதை பார்த்துட்டு, என்னங்க ஐயா எப்படி இருக்கு, நாங்கள் அதை வேறு பால் கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னே அவர் சொன்னாரா, இல்லை பால் கடலில் சீனிவாசன் பள்ளி கொண்டு இருக்கிறான் அப்படின்னாரான். பால்கடல் சீனிவாசன், சீனினா சக்கரை, அந்த இனிப்பில் வாசம் செய்யக்கூடியவன் தானே எறும்பு, அதனால் பால்கடலில் சீனிவாசன் பள்ளி கொண்டு இருக்கிறான், பரவாயில்ல கொடுப்பா அப்படின்னாருக்கலாம். இன்றைக்கும் கூட அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அம்மா பெற்றோர்களெல்லாம் வந்து சாப்பாடு போடுகிற போது பாலோ தயிரோ விட்டால் அதில் எறும்பு இருந்து வச்சுங்களேன், எறும்பை நீக்க மாட்டார்கள், எறும்போடு சாப்பிடு. ஏன், எறும்போடு சாப்பிட்டா கண்ணு தெரியும், எறும்பு தின்னால் கண்ணு தெரியும் அப்படிம்பாங்க. எறும்பு தின்னால் கண்ணு தெரியும், இது ஒரு பழமொழியை மாற்றி புரிந்து கொண்டதனுடைய விளைவு. எறும்பு தின்னால் கண்ணு தெரியும்னா எறும்பை பிடிச்சி தின்னால் கண்ணு தெரியாது, எறும்பு தின்னால் கண்ணு தெரியும் அப்படின்னு சொன்னால், எறும்பு தின்னால் எறும்புக்கு நம்ம தானம் பண்ணினா அதனுடைய பயனால் முதுமையிலே நமக்கு கண் தெரியும். இளமையில் நம்ம அரிசி மாவு கோலம் போடுறோன்னு வச்சுக்கங்களேன், செடி கொடிகளுக்கு ஓரறிவு, எறும்புக்கும் கரையானுக்கும் ஈரறிவு, நத்தைக்கும் சங்குக்கும் மூன்றறிவு, நண்டுக்கும் வண்டுக்கும் நாலறிவு, விலங்குகளுக்கும் சில மனிதர்களுக்கும் 5 அறிவு, இன்னொரு உயிரினுடைய துன்பத்தை தந்துன்பமாக பார்க்கிற மனிதர்களுக்கு மட்டும்தான் அறிவு. 2 அறிவுனா எதுக்கு, எறும்புக்கும் கரையானுக்கும். அப்போ அந்த அரிசி மாவால் கோலம் போடுகிற போது எறும்பு தின்னுச்சுன்னு வச்சுக்கங்களேன், 2 அறிவு உள்ளைய ஜீவனுக்கும் கூட தானம் பண்ணியிருக்காங்களே, இந்த தானத்தினுடைய பயனால் முதுமை காலத்தில் கண் தெரியும். இன்றைக்கும் கூட எங்கள் கிராமப்பகுதியில் பார்த்தா 90 வயது கிழவராக இருக்கிறவர் செய்தித்தாள், நியூஸ் பேப்பர்னு தமிழில் சொல்ல வேண்டியிருக்கு, இன்றைக்கி அந்த செய்தித்தாள் எடுத்து அப்படி படிக்கிறார் பக்கத்தில் வச்சு. நான் அப்படி இல்லை, கண்ணாடி எல்லாம் போட்டாலும் சரியாக கண்ணு தெரிவதில்லை. ஒரு முறை நான் கண் டாக்டர்கிட்ட போயிருக்கிறேன், அவர் 3 கண்ணாடி கொடுத்தார். என்ன டாக்டர், நானும் டாக்டர் தான், நீங்கள் எப்படி டாக்டர் இப்படி கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது சொன்னார், நீங்கள் என்ன டாக்டர், நான் டாக்டரேட்டு நீங்கள் டாக்டர். சரி ரைட், அதெல்லாம் முடிஞ்சு 3 கண்ணாடி கொடுத்தார். ஏன் டாக்டர் 3 கண்ணாடி கொடுக்குறீங்க, முதல் கண்ணாடி ஃபஸ்ட்டு கண்ணாடி இருக்குல்ல, ஆமாம் அந்த கண்ணாடி கிட்ட பார்வைக்கு அப்படின்னார். சரி டாக்டர், செகண்ட் கண்ணாடி தூர பார்வைக்கு, ஓகே அப்போ தேடு கண்ணாடி எதுக்கு அப்படின்னு அவர் சொன்னால், அது தேடு கண்ணாடின்னு, தேடு கண்ணாடி தேடு கண்ணாடி, ஆமாம் ஃபஸ்ட்டு கிட்ட பார்வை, 2வது தூர பார்வை, 3வது எதுக்குங்க, இந்த 2 கண்ணாடி எங்கே வச்சு நீங்கள் தேடணுமா இல்லையா, அதுக்கு இந்த கண்ணாடி போட்டு தேடுங்க அப்படின்னார். அப்போ கண் பார்வை இன்றைக்கு குழந்தைகள் தொடங்கி யாருக்கும் இல்லாமல் போயிடுச்சு. காலையில் 5 வயசு குழந்தை சொல்லுது, ஐயோ எனக்கு டென்ஷன் அப்படின்னு சொல்லுது இல்லையா. ஆக என்ன காரணம், கோயில் விளங்குனால் கொடி விளங்கும். ஒரு கோயில் இருக்குன்னா அந்த கோயிலை சார்ந்து குடிகள் சிறந்ததாக இருக்கும். ஒரு கோயிலில் தேர் திருவிழா நடக்குதுன்னு வச்சுங்கன்னா குன்றக்குடி அடிகளார் அவர்கள் எழுதினார்கள், தேர் திருவிழா எதற்காக நடக்கிறது, ஆண்டவன் வெளியே வருகிற போது அனைத்து சாதியினரும் சமம் என்பதை காட்டுவதற்காக. எல்லாரும் வடம் பிடிப்பார்கள், நான் உயர்ந்த சாதி, நான் மட்டும் தான் வடம் பிடிப்பேன்னா தேர் அங்கேயே தான் நிற்கும், எல்லாரும் வடம் பிடிக்க வேண்டும். வருகிற போது ஒரு செல்வந்தன் கிட்ட பணம் அதிகமாக இருக்கா, கோயிலுக்கு பணத்தை கொடுப்பான், கொடுப்பதன் மூலமாக இல்லாத ஏழைகளுக்கும் கூட போய் சேரும் என்பதற்காக தேர் திருவிழாக்கள் கொண்டாடப்பட்டன. அப்படி
கோயில்களிலே வழிபாடு செய்வதற்கெல்லாம் ஏற்பாடுகளையும் செய்தார்கள். நிறைவெறும் பூசனை விளங்க நீடு திரு தொண்டர்தமை குறையிறந்து வேண்டுவன குறிப்பு நெறிந்து. அதெல்லாம் ஆண்டவனை செஞ்சாச்சா? ஆண்டவனை வழிபடக்கூடிய அடியார்களுக்கு குறிப்பின் அறிந்து வேண்டுவன கொடுக்குறார். இப்போ அடியாருக்கு என்ன வேணுமோ அதானே கொடுக்கணும். அவர் மூணு நேரம் சாப்பிட்டு நல்லா இருக்காரு, அவருக்கு என்ன தேவை? ஒரு உடை தான் தேவை. உடை தேவைப்படுறவருக்கு இல்லைங்க, இன்னும் கொஞ்சம் நீங்கள் சாப்பிடுங்க, நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்ல முடியுமா? அவர்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து கொடுக்க வேண்டும். அதன் குறிப்பறிந்து உண்மையிலே இங்கே நம்ம வாழ்க்கையில் குறிப்பறிந்து உதவக்கூடிய, குறிப்பறிந்து செயல்படக்கூடிய ஒரு நண்பரோ அல்லது வாழ்க்கை துணையோ அல்லது பணியாளர்களோ கிடைத்து விட்டால் அதை விட சிறந்த ஒரு புண்ணியம் எதுவுமே இல்லை, அதை விட பிற சிறந்த பாக்கியமே கிடையாது. நம்ம ஒரு குறிப்பு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால் அவங்களாக வந்து அதையும் கூட இந்த திரைப்பட பாடல்களையும் கூட சொல்லுவார்கள், என் காது வரைக்கும் கம்பளி போற்றும் கருணை ஆனந்தம் என்று சொல்லி கவிப்பேரரசு அவர்கள் ஒரு முறை எழுதியிருக்கிறார். அதாவது உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் காது வரைக்கும் கம்பளி ஏன் போத்த வேண்டும்? குளிர் வந்தால் அந்த காதை தான் அடைச்சிக்கணும். முதல்ல காதுக்கு நம்ம பஞ்சோ அல்லது வச்சுட்டோன்னு வச்சுக்கணும், குளிர் பெரிய தாக்குதலை கொண்டு வந்து விடாது. அதனால் காது வரைக்கும் கம்பளி போத்தும் கருணை ஆனந்தம் என்று ஒரு திரைப்பட பாடலே சொல்லுகிறார். அப்போ நாம் என்ன பார்க்குறோம்னா, நம்மளுடைய மனம் அறிந்து நம்முடைய தேவை அறிந்து குறிப்பறிதல், குறிப்பறிதல் என்கின்ற அதிகாரமே திருக்குறள் இருக்குது. ஒரு குறிப்பை அறிஞ்சு இப்படி அப்படின்னு தெரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பறியாமல் இருக்கிறதுனால எந்த பிரயோஜனம் இல்லை. ஒரு குறிப்பறிந்து எதையும் செயல்பட வேண்டும். அப்போ அடியார்களுக்கு குறையிறந்து வேண்டுவன குறிப்பின் வழி கொடுத்தருளி, அவங்களுக்கு அது தேவை என்று நினைத்தால் அவர்களுக்கு கொடுப்பார்கள். குறிப்பின் வழி கொடுத்தருளி முறை புரிந்து திருநீற்று முதனறியே பாலிப்பார். என்னென்ன முறைகளெல்லாம் செய்யணும் அத்தனையை செய்து திருநீற்றின் முதநெறி, திருநீற்றினுடைய முதல் நெறியை அவர் பாலிப்பாராம். திருநீர் எப்படி இருக்கிறதோ, இந்த உலகம் மாயையானது, எல்லாரும் முடிசார்ந்த மன்னரும் ஒரு நாள் பிடி சாம்பலாக போகிறார்கள் என்பதை காட்டுவது திருநீர். அதை அறிந்து அரசோற்றக்கூடியவராக அவர் இருக்கிறார். அப்படி இருக்கிற போது அவர்கள் கருவூரிலே தங்குகிறார் நம்முடைய பெருவணக்கத்திற்குரிய புகழ் சோழ நாயனார். ஏன் தங்குகிறார்னு கேட்டால், அவர்களுக்கு கிளை நாடாக கப்பம் கட்டக்கூடிய நாடுகளெல்லாம் வந்து திரை செலுத்துகிறார்கள். அதை வசூலிப்பதற்காக கொங்கு நாட்டினுடைய ஒரு பகுதியாக விளங்கக்கூடிய கருவூர் என்று சொல்லப்படுகிற ஊரிலே அவர் தங்குகிறார். அங்கன் இன் துறையில் அரசரித்து எஞ்சில் வீட்டிருந்து கொங்கரோடு குடபுலத்து கோமன்னர் திரைகுணர தங்கள் குல மரபின் முதல் தனி நகராம் கருவூரில் மங்களனால் அரசுரிமை மற்ற சுற்றமுடன் வந்திணைந்தார். சுற்றத்தார்களுடன் ஏன் வந்திருக்கார்னு கேட்டால், கொங்கரோடு குடபுரத்து கோமன்னர். கொங்கர்னா யாரு? கொங்கு நாட்டு மன்னர்கள். கொங்கு என்று சொன்னால் தேன் என்று அர்த்தம். அந்த தேன் நிறைந்த பகுதி, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மன்னர்கள் திரை செலுத்துவார்கள். திரையினா வரி செலுத்துவார்கள். குடபுலத்து கோமன்னர், குடபுலத்து கோமன்னர்னா குடம் அப்படின்னா மேற்கு திசை என்று அர்த்தம். மேற்கு திசையில் இருக்கக்கூடிய மன்னர்களும் வந்து வரி செலுத்துவார்கள். வரி செலுத்துவதை வசூலிப்பதற்காக வந்து தங்குகிறார்கள் சொன்னால் அது எவ்வளோ பெரிய கருணை. வா சோழ நாட்டுக்கு வான்னு சொல்லாமல் அவனே வரி கொடுக்கறதே கஷ்டம், அவனை வந்து கொடுன்னு சொல்லக்கூடாது. அதனால் அவனுக்கு ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக மன்னரே இறங்கி வந்து வரி வசூல் செய்து கொள்கிறார் என்று சொன்னால் அது மாபெரும் சிறப்பு. அப்படி அந்த ஊரில் இருக்கிற போது அவருடைய பட்டத்து யானை அது என்ன பண்ணிச்சுன்னு கேட்டால், அது ஒரு நாள் நீராடி விட்டு தெருவிலே வருகிறது. அப்படி வருகிற போது சிவகாமியாண்டார் என்கின்ற ஒருவர் தினமும் பூஜைக்காக பூ பறிப்பார், பூக்குடலை எடுத்துகிட்டு வருவார். வறுத்துட்டு வரும்போது அந்த யானைக்கு மதம் பிடித்தோ ஏதோ ஒரு காரணத்தால் அவர் வருகிற பூக்குடலை எடுத்து தரையில் போட்டு அசுத்தப்படுத்தி விட்டது. உடனே அவர் சிவதா சிவதா என்று கத்துகிறார். கத்துவதை பார்த்து விட்டு யானை அவரையும் இடர்படுத்துகிறது. பாகர்கள் எதையும் செய்யாமல் இருக்கிறார்கள். பாகர்கள் என்ன பண்ணியிருக்கணும், அவர்கள் அதில் தடுத்து மாற்றாமல் இருக்கிற காரணத்தால் அங்கே இருந்த ஒரு பெரு சிறப்பு வாய்ந்த ஒரு அடியார் என்ன செய்தார், எரிபத்த நாயனார் என்கின்றவர் என்ன செய்தார்னு கேட்டால், அந்த இடத்துல அதை எதிர்ப்பதற்காக வருகிறார். சென்று சிவகாமியாண்டார் குணர் திருப்பள்ளி தாமம் அன்று சிதங்களிற்றை அறவறிந்து பகையா பாகையரும் கொன்ற எரி பத்தரதி அதிபத்தர் என்னை கொன்றாரலும் என வென்றி வடிவாள் கொடுத்து திருத்தொண்டின் மிகச்சிறந்தார் என்று சொல்கிறார். என்னாச்சுன்னு கேட்டால், அந்த அடியார் என்ன பண்ணார், சிவகாமியாண்டாருடைய பூக்களை எல்லாம் அந்த யானை இடர்படுத்தி விட்டது என்பதற்காக அந்த யானை அடிக்கப் போகிறார். தடுத்த பாகர்களையும் யானையினுடைய தும்பிக்கையும் வெட்டி யானையும் இறந்து விட்டது. அங்கே பாகர்களும் இறந்து விடுகிறார்கள். பாகர்களெல்லாம் இறந்து விட்ட போது ஒரு சில பாகர்கள் சென்று போய் அந்த மன்னனிடத்திலே புகழ் சோழனிடத்தில் சொல்லுகிறார்கள், இதை போல நடந்து விட்டது என்று சொல்ல வந்து பார்த்தால் அவருடைய கையிலே மழு இருக்கிறது, இரண்டாவதாக யானை இறந்து கிடக்கிறது, பாகர்களும் இறந்து கிடக்கிறார்கள், அவர் நெற்றியில் திருநீர் இருக்கிறது. அப்போ
கண்டிப்பாக யானையின் மீது குற்றம் இருக்கும், பாகர்கள் மீது குற்றம் இருக்கும், கண்டிப்பாக அந்த அடியார் மீது குற்றம் இருக்காது என்று நினைத்த நம்முடைய பெருவணக்கத்திற்குரிய புகழ் சோழ நாயனார் என்ன செய்தார்? இந்த யானை யாருடைய யானை? என்னுடைய யானை. இந்த பணியாளர்கள் பாகர்கள் யாருடைய பணியாளர்கள்? என்னுடைய பணியாளர்கள். அப்போ இந்த யானை தவறு செய்திருக்கிறது என்று சொன்னால், பாகர்கள் தவறு செய்திருக்கிறார் என்று சொன்னால், அவர்கள் மட்டுமே குற்றத்திற்காக தண்டனை அனுபவிக்கக்கூடாது, நானும் அந்த தண்டனை அனுபவிப்பேன் என்று கருதுகிறார். இது மாபெரும் சிறப்பு, அது எல்லாருக்கும் வந்து விடாது. பொறுப்பேற்கிற தன்மை என்பது ரொம்ப முக்கியம். மனுநீதி சோழன் என்ன ஆயிற்று? பசு போகிறது, பசுவும் பசுக்கன்று போகிற போது பசுக்கன்று மன்னனுடைய அந்த இளவரசனுடைய தேர்க்கால் இடை புகுந்து இறந்துவிட்ட காரணத்தை அறிந்துவிட்டு, என்னுடைய மகனை மட்டும் கொல்ல மாட்டேன், நானும் என்னுடைய மகனை கொன்று விடுவேன் என்று சொல்லி அவன் இறப்பதற்காக, தன்னுடைய மகனை இழப்பதற்காக அவன் தயாராகிறான் என்று சொன்னால், இன்னொரு உயிரினுடைய துன்பத்தை தன் துன்பமாக ஏற்று போற்றுவது என்பது சோழர்களுக்கே இருக்கக்கூடிய மாபெரும் சொத்தான ஒரு கருணை மனம் என்று சொல்லலாம். அந்த மனத்தை உடையவராக நம்முடைய புகழ் சோழர் என்ன செய்கிறார்? என்னையும் கொண்டருளும் என வென்றி வடிவாள் கொடுத்து திருத்தொண்டின் மிகச்சிறந்தார். அந்த அடியார் இடத்துல தன்னுடைய உடைவாளை கொடுத்தாரா? ஏன் உடைவாளை கொடுத்தார்? அவருடைய மழு ஆயுதத்தாலே கொல்ல வேண்டியதானே. மழு என்பது மங்கள ஆயுதம், இறைவனுடைய கையில் இருப்பது, அதனால் எனக்கு வந்து துன்பம் வந்துவிடக்கூடாது. மாறாக ஏன் அந்த புண்ணிய பொருளால் எனக்கு வந்து இறப்பு வரக்கூடாது. இப்போ என்னுடைய வாளால் கொன்று விடுங்கள் என்று சொல்லி அவரிடத்திலே கொடுத்து தன்னுடைய இன்னுயிரையும் விடுவதற்கு தயாராக இருக்கிற நேரத்திலே அந்த யானையும் சரி அந்த பாகர்களும் உயிர்ப்புடன் எழுந்தார்கள் என்பது வரலாறு. ஆங்கவன் யா என்றருள அதிகணத்து அதிதாக ஓங்கு எயில் சூழ் மலையரணத் துள்ளுரைவான் என உரைப்ப, வீங்கு நுமக்கு எதிர் நிற்கும் மரணுளதோ படைத்தெழுந்த பாங்கரணதுளதாக பற்றுரிப்பீர் என பகர்ந்தார். சரி, இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. யானை உயிர்ப்பித்திருந்தாச்சு, பாகர்கள் உயிர்ப்பித்திருந்து விட்டார்கள். இப்போ ஏற்பட்ட சிறப்பு வாய்ந்த புகழ் சோழ மன்னரை எதிர்ப்பதற்காக அதிகவன் அப்படின்னு ஒருத்தன், அதிகன் அப்படின்னு ஒருத்தன் என்ன பண்ணுறான், அந்த நாட்டிற்கு இடர்படுத்துவதற்காக வருகிறான். அந்த இடர்படுத்த வந்த அந்த அதிகன் என்று சொல்லப்படக்கூடிய பகைவனை எதிர்கொண்டு அவனை அழிப்பதற்காக அங்கே இருக்கக்கூடியவர்களெல்லாம் போகிறார்கள். அவன் என்ன ஆச்சான்னு கேட்டால், அதிகன் அவன் அனித்தாக ஓங்கு எயில் மலையரணத்துள்ளான், மலையில் போய் அவன் பற்றுக்கோடாக இருக்கான், மலைக்குள்ளே போய் மறைஞ்சிக்கிட்டான் என்று எல்லாரும் சொல்கிறார்கள். அப்படின்னு சொன்ன உடனே, இங்கு நுமக்கு எதிர் நிற்கும் மரணுள்ளதோ படையெழுந்த பாங்கரனில் துகளாக பற்றுரிப்பீர். அங்கே இருக்கக்கூடிய தன்னுடைய படை தளபதிகளை எல்லாம், படை வீரர்களை எல்லாம் அழைத்து அவனை போய் நீங்கள் வெற்றி கொண்டு வாருங்கள் என்று சொல்ல, மலையிலே பதுங்கி இருக்கக்கூடிய அந்த பகைவனை சென்று அழிப்பதற்காக போகிறார்கள். இன்றைக்கும் கூட யாராவது பெரிய குற்றவாளிகள் சொன்னால் மலைக்குள்ளே போய் ஒதுங்கிக் கொள்வது இதாக இருக்கிறது. ஏன் பதுங்கி இருப்பது வெளியே தெரியாது, இரண்டாவது யாராவது நம்மை தேடி வர வேண்டும்னு சொன்னால் அவர்களுடைய உயிருக்கு பயந்து வரமாட்டார்கள். அங்கே பல கொடிய உயிரினங்கள் இருக்கும், அதன் மூலமாக துன்பம் வந்துவிடும் என்பதற்காக வருவார்கள். அப்போ இவர் போகிறார், போகிற போது மற்றவர்கள்லாம் போய் அந்த அவனிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் பிடுங்கி கொண்டு வந்து விடுகிறார்கள். அவன் மட்டும் போய் விடுகிறான். வளவனார் பெருஞ்சேனை வஞ்சி மலர் தர அளவிலாதன குறும்பினது அடிப்படையும் உள நிறை வெஞ்சன திருகி உயர்காஞ்சி வலைநேர கிணர்களதாம் இரணது விருப்படையும் கடைவரற்றால் அப்படின்னு சொல்கிறார். என்ன ஆச்சுன்னு கேட்டால், அங்கே போய் போர் செய்கிறார்கள். போர் எப்படி செஞ்சார்கள்னு கேட்டால், மலையோடு மலைகள் மலைந்தன வலைமத வருவி கொழிப்பொடு சிலையுணர் விசையின் மிசைந்துறம் கொலைமத கரிவரையுற்றவே. அதாவது அங்கே இருக்கக்கூடிய மலைகள் மலைகளும் மோதுவதைப் போல தோள்களும் தோள்களும் மோதி கொண்டன, கையமுடு கையமெதிர் குதித்தன, ஐயமுடு கையெதிரை முட்டின, வயவரும் வயவரும் முற்றனர் வியனவர் வியலிடம் மகிக்கதே அப்படின்னு சொல்லி, அந்த இடத்துல யானைகளும் யானைகளும் போர் போட்டுக்கொள்வதைப் போல அங்கே போராடி அங்கே இருக்கக்கூடிய அந்த பகைவனை, அவன் பகைவன் மட்டும் தப்பிச்சிட்டான், அவன்கிட்ட இருக்கக்கூடிய பொருள் இப்போ வைரம் வைடூரியோ கோமியாதகம் புஷ்பராக எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். எடுத்துக்கொண்டு வந்ததுக்கப்புறம் பார்க்கறார், இவர் போய் பார்க்கிறார், அவர்கள் கொண்டு வந்த பொருளை பார்க்கிறார். அங்கே என்ன இருந்துச்சுன்னா, ஒரு தலை இருக்குது, சடாமுடியுடன் தலை இருக்குது. அதை பார்த்துடனே நடுங்கி போய்விட்டார். கண்ட பொழுதிலே நடுங்கி மனங்கலங்கி கைதொழுது கொண்ட பெறும் பயத்தினுடன் குறித்தெதிர்ந்தது கொணர்ந்த தின்திரலோன் கைதலையிற் சடைதரிப்ப பார்த்தல் புண்டரீக திருக்கண்ணீர் பொழிந்த புறவரனார் அப்படின்னு சொல்கிறார். அதில் பார்த்தா ஒரு நெற்றியில் திருநீரை பூசப்பட்ட தலை ஒன்று இருக்குது. அப்போ யாரையோ அவங்க வெட்டிட்டாங்க, அவர் அடியார், அடியாரை வெட்டி விட்டார்கள் என்று சொல்லி ரொம்பவும் வருத்தப்படுகிறார் நம்முடைய பெரு வணக்கத்திற்குரிய புகழ் சோழ நாயனார். அவர் என்ன செய்கிறார்னு கேட்டால், நெற்றியில் திருநீர் பூசிக்கொண்டு தன்னுடைய மகனுக்காக பட்டத்தை கட்டிவிட்டு நெருப்பை மூட்டி வளமாக வந்து உயிரை விடவேன் என்று சொல்லி அந்த உயிரை விடுவதற்காக உள்ளே பாய்ந்தார். காரணம்,
திருநீற்று அன்பு பாலிக்க வேண்டிய நாம் நம்முடைய பகைவர்கள் இப்படி செய்து விட்டார்கள். பகைவராக இருந்தாலும் கூட அவர்கள் அடியவர்கள் என்பதை தெரியாமல் யாருடைய தலையை வெட்டியிருக்கிறார் என்பதற்காக தன்னுடைய உயிரை விட்டார். தனக்கு யார் இவராக போய் வெட்டினாரு? தன்னுடைய மக்கள் தானே, தன்னுடைய படை வீரர்கள் தானே செய்தார்கள். ஆனால் அவர்களுக்கு கட்டளையிட்டவன் நான், ஆகவே தண்டனை ஏற்றுக்கொள்ள வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது என்று சொல்லி, தலைமை என்பது ஏவல் புரிவதற்கல்ல காவல் புரிவதற்கு என்கின்ற வகையிலே அவர் தன்னுடைய இன்னுயிரை விட்டார். அதன் மூலமாக இறைவனுடைய அருள் பெற்றார் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.